இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய் T20 உலக கோப்பையில இந்தியா அரையிறுதிக்கு போகுமா போகாதா வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு இழுபறியான நிலைமை தான் போயிட்டு இருக்கு. இந்தியா அரையிறுதிக்கு போகணும் அப்படின்னா இதெல்லாம் நடக்கணும் அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப புலம்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எதெல்லாம் நடந்தா இந்தியா அரையிறுதிக்கு போகும் அப்படின்னு இந்த வீடியோல பாப்போம். இந்தியா முதல் ஆட்டத்துல பாகிஸ்தானிடமும் இரண்டாவது ஆட்டத்துல நியூசிலாந்திடமும் படுதோல்வி அடைஞ்சாங்க. அதன் விளைவாக தான் இந்தியா அரையிறுதிக்கு போவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு பேசப்பட்டது. இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல இந்தியாவிற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு இந்தியா எஞ்சிய ஆட்டங்கள்ல ஜெயிக்கணும், அதுவும் மிகப்பெரிய ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு இக்கட்டான நிலைமையில இந்தியா ஆப்கானிஸ்தானை எதிர்கொண்டாங்க. ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல இந்தியா மிக அபாரமா வெற்றி பெற்றுட்டாங்க. ரன் ரேட்டும் இப்ப ஏறக்குறைய பாசிட்டிவ் வந்துருச்சு. ஆப்கானிஸ்தானுடன் எப்படி இந்தியா வெற்றி பெற்றாங்களோ அதே மாதிரி ஸ்காட்லாந்துடனும் வெற்றி பெறணும், அதே மாதிரி நமீபியாவுடனும் வெற்றி பெறணும். என்னதான் இந்தியா இவங்க ரெண்டு டீம் கூட வெற்றி பெற்றாலும் பாசிட்டிவ்ல ஒரு ரன் ரேட் அதிகப்படியா வந்தாலும் இதற்கெல்லாம் நடுவுல நியூசிலாந்து ரெண்டு ஆட்டங்கள் ஆடுறாங்க. இன்னைக்கு நமீபியா கூடனும், 7ஆம் தேதி ஆப்கானிஸ்தானுடனும் விளையாடுறாங்க நியூசிலாந்து. இந்த ரெண்டு போட்டிகள்ல ஏதோ ஒரு போட்டியில நியூசிலாந்து தோல்வி அடைந்தாகணும். அது இன்னைக்கு மேட்ச்ல தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. நமீபியாவை ஈஸியாக வீழ்த்திடுவாங்க. ஆப்கானிஸ்தான் ஒருவேளை நியூசிலாந்தை வீழ்த்தும் பட்சத்துல எல்லாருமே 6 பாயிண்ட்ஸ்ல இருப்பாங்க. அப்ப ரன் ரேட் வீதத்துல இந்தியா அதிகப்படியான ரன் ரேட் வச்சிருந்தா இந்தியாவிற்கான அரையிறுதி வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் நடக்கணும்னா இந்தியா ரெண்டு மேட்சுமே அதிக ரன் ரேட்ல ஜெயிக்கணும், நியூசிலாந்து ஏதோ ஒரு மேட்ச் தோக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருக்கு. இதெல்லாம் நடக்குமா, இந்தியா அரையிறுதி போகுமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து தான் பாக்கணும். ஆனா கடைசி ஆட்டத்துல நியூசிலாந்து ஸ்காட்லாந்து இடையே நடக்கும்போது நியூசிலாந்து ஓரளவு தோல்வி அடைகிற மாதிரி போனாங்க. ஒருவேளை தோத்துருந்தா இந்தியாவிற்கான வாய்ப்பு பிரகாசமா இருந்திருக்கும். நியூசிலாந்து போராடி ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு மேட்சை பொறுத்து பார்ப்போம். ஒருவேளை நமீபியா நியூசிலாந்துக்கு அதிர்ச்சிகரமான ஒரு தோல்வியை கொடுக்கும் பட்சத்துல இந்தியாவிற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியா அரையிறுதி போகுமா போகாதுன்னு. நீங்க இந்தியா அரையிறுதிக்கு போகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.